சொல்வாக்கு செல்வாக்கு. இந்த சொல்வாக்குனாலே சொல்வாங்க அவன் சொல்கிறதெல்லாம் நடிக்கிறது பாருங்களேன். நான் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் சொன்னாலே போதுமாப்பா, அந்த வார்த்தையே ஒரு தெய்வீக வார்த்தை. அவர் அந்த செல்வாக்கு உயர்ந்திருக்கு பாருங்க, நல்லா தான் இருந்தார். நார்மலாக அப்படியே பார்த்தீங்கன்னா டக்கு 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 டக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார். ரொம்ப நல்ல விஷயமா நடந்துகிட்ருக்கு அவருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மற்றவர்கள் பார்த்து ஒருத்தவங்க சின்னதுலேருந்து பெருசுக்கு அடுத்த அடுத்ததுக்கு நம்ம உயர்ந்து வருகிறோம் பார்த்தீங்களா, அதுதான் ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு முன்னேற்றம். இந்த முன்னேற்றத்திற்கு என்ன தேவை? ஒரு வசீகரம் தேவைப்படுது. மிகப்பெரிய நம்மளை சுற்றி இருக்கவங்க அத்தனையுமே பாசிட்டிவாக இருக்கணும். சுற்றி இருக்கிற மக்கள் பாசிட்டிவான மக்களாக நம்ம கூட இருக்கணும். இதுக்கெல்லாம் நம்ம உயிர்கோடு ரொம்ப சுத்தமாக இருக்கணும். சுத்தமாக மட்டும் கிடையாது, வைப்ரண்ட்டாக இருக்கணும். இந்த வயலண்ட்டாக இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டுட்டு வைப்ரண்ட்டாக நல்ல வைப்ரேஷனாக நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு இந்த சங்குப்பு மிகவும் உயர்ந்தது. இந்த பூசாக அந்த இதை என்ன பண்ணுறோம், கண்ணாடி பாத்திரத்தில் அந்த நெய்யை வந்து நம்ம பதப்படுத்திக்க போகிறோம். நெய் பார்த்திங்கன்னா உருகிரும். இந்த பூவோட எக்ஸ்ட்ராக்ட் உள்ள இறங்குது பார்த்திங்கன்னா அதுதான் மிகப்பெரிய வசீகரம். கொஞ்சமாக அந்த நெய்யை எடுத்து நெத்தியில் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், குங்குமம் வச்சுக்கலாம். இல்லை அந்த நெய்யை எடுத்து உச்சந்தலையில் லைட்டாக கொஞ்சோண்டு தடவிக்கலாம். ஆக மிகப்பெரிய வசீகரம். அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு அட்ராக்ஷன் தேவைப்படுது. இந்த பூவோட எக்ஸ்ட்ராக்ட் நெய்யில் இறங்கும் பொழுது மகா மருத்துவம் மகத்துவம் கொண்ட ஒரு திலத்தமாக மாறுகிறது. உடல் ஆரோக்கியம், ஹார்ட்டுக்கு நல்லது, லிவருக்கு நல்லது. நீங்கள் மிகப்பெரிய ஒரு அழகான ஒரு சுகரெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இது ஒரு மருத்துவமாக இருக்குது. இதுவும் உண்டதின் ரகசியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய வசியமாகும். அதாவது சொல்வாக்கு செல்வாக்குன்னு சொன்னோம் இல்லையா, நமக்குள்ள ஒரு ஆறா பெருக்கத்தை உருவாக்கக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா இந்த சங்குப்பு. வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது. சொல்வாக்கும் செல்வாக்கும் உயர்வதற்கான ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம். மருத்துவமாகவும் சரி இல்லை மகத்துவமாக சரி ரெண்டுமே அழகாக பயன்படுத்தலாம். எல்லார் வீட்டு வேலிலையும் அந்த காலத்தில் இருந்த அற்புதமானது சங்குப்பூ செடி. இது ஒரு கொடி வெரைட்டி சேர்ந்தது. சொல்வாக்கு செல்வாக்கு. இந்த சொல்வாக்குனாலே சொல்வாங்க அவன் சொல்கிறதெல்லாம் நடிக்கிறது பாருங்களேன். நான் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் சொன்னாலே போதுமாப்பா, அந்த வார்த்தையே ஒரு தெய்வீக வார்த்தை. அவர் அந்த செல்வாக்கு உயர்ந்திருக்கு பாருங்க, நல்லா தான் இருந்தார். நார்மலாக அப்படியே பார்த்திங்கன்னா டக்கு 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 டக்குன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார். ரொம்ப நல்ல விஷயமா நடந்துகிட்ருக்கு அவருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மற்றவர்கள் பார்த்து ஒருத்தவங்க சின்னதுலேருந்து பெருசுக்கு அடுத்த அடுத்ததுக்கு நம்ம உயர்ந்து வருகிறோம் பார்த்திங்களா, அதுதான் ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு முன்னேற்றம். இந்த முன்னேற்றத்திற்கு என்ன தேவை? ஒரு வசீகரம் தேவைப்படுது. மிகப்பெரிய நம்மளை சுற்றி இருக்கவங்க அத்தனையுமே பாசிட்டிவாக இருக்கணும். சுற்றி இருக்கிற மக்கள் பாசிட்டிவான மக்களாக நம்ம கூட இருக்கணும். இதுக்கெல்லாம் நம்ம உயிர்கோடு ரொம்ப சுத்தமாக இருக்கணும். சுத்தமாக மட்டும் கிடையாது, வைப்ரண்ட்டாக இருக்கணும். இந்த வயலண்ட்டாக இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டுட்டு வைப்ரண்ட்டாக நல்ல வைப்ரேஷனாக நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு இந்த சங்குப்பு மிகவும் உயர்ந்தது. இந்த பூ சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம நினச்சிட்ருப்போம் எல்லாம் விஷ்ணு பூன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று சங்குப்பூ சொல்லுவாங்க, இன்னொன்று பார்த்திங்கனாக்கா நமக்கு பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பூன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதை நம்மளுடைய ஃபினான்ஷியல் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் நம்மளுடைய எண்ணம் வண்ணமாகறதுக்கும் அதேமாரி நமக்குன்னு ஒரு பவர் இருக்கணும் இல்லையா. நம்ம சொல்கிறது வந்து சொல்வாக்கு அப்படின்ற வார்த்தை தான் நம்மளுடைய வாழ்க்கையில் செல்வாக்கை உயர்ந்து கொண்டே போவதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நம்ம கொடுக்க போகுது. ஒவ்வொரு பூக்கும் ஒரு மகத்துவம் உண்டு. பார்த்தீங்கனாக்கா செம்பருத்திக்கு ஒரு மகத்துவம் உண்டு, ரோஜாவுக்கு ஒரு மகத்துவம் உண்டு. அதேமாரி இந்த சங்குப்பூவுக்கு மிகவும் முக்கியமான ஒன்றுன்னு கேட்டிங்கனாக்கா நம்மளுடைய செல்வாக்கை அழகாக சொல்வாக்கு மூலமாக உயர்த்தும். நல்ல பணம் வேணும் அப்படின்னு நினச்சா மட்டும் பத்தாது, அதோடய உழைப்பு அதிகம் தேவையில்லையா. அந்த உழைப்புக்கு ஒரு பூஸ்டர் தேவையில்லையா, ஒரு எனர்ஜி தேவையில்லையா, அதுதான் இந்த பூவோடைய எக்ஸ்ட்ராக்ட். இது அழகாக டீயாகவும் போட்டு குடிக்க போகிறோம், அதே மாதிரி அதை திலர்த்தமாகவும் இட்டுக்கொள்ளப் போகிறோம். இந்த அதாவது எல்லாமே சொல்லுவாங்க, இந்த அல்ட்ரா வயலட் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா ஒரு மேஜிக் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூவுக்கு அந்த அதிசயம் உண்டு. இந்த ப்ரானா வயலட், இந்த மெஜிக்கல் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மயில் கழுத்தை பார்த்திங்கன்னா சும்மா பல பல பலன்னு பார்த்திங்கன்னா அந்த வயலட் கலரில் இருக்கும். அந்த மயிலை நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அதோட கலர், அது அட்ராக்ஷன், அந்த வைப்ரேஷன். அது அழகாக தோகை விரிச்சிச்சுனாக்கா அந்த கலர் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வயலட் கலரில் இருக்கும். அது அழகான ஒரு தோற்றம் உருவாது பார்த்திங்களா, அதுதான் கலர். சரி, இந்த பூவுக்கான மகிமையை நம்ம சொல்லிடுறேன். இந்த பூவை எதில் பண்ணோன்னு கேட்டிங்கனாக்கா சுத்தமான நெய். இந்த நெய் ஒரு 100 கிராம் நெய் என்ன பண்ணுறோம், நம்மளை சட்டியில் நல்லா போட்டு நல்லா உருக காமிக்கும் போது ஒரு 20-30 பூவை நம்ம என்ன பண்ணுறோம், அதை போட்டு காய்ச்சிடணும். அதாவது நல்லா உருகணுன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இந்த பூவை உள்ளே போட்டு அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடிட்டிங்கன்னா இந்த பூவோட எக்ஸ்ட்ராக்ட்லாம் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயில் இறங்கிடும், மீன்ஸ் நெய்யில் இறங்கிடும். அந்த நெய்யை தான் நம்ம இப்போ எடுத்து திலர்த்தமிட்டுக்கொள்ள போகிறோம். கொஞ்சமாக அந்த நெய்யை எடுத்து நெத்தியில் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், குங்குமம் வச்சுக்கலாம். இல்லை அந்த நெய்யை எடுத்து உச்சந்தலையில் லைட்டாக கொஞ்சோண்டு தடவிக்கலாம். ஆக மிகப்பெரிய வசீகரம்.
அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு அட்ராக்ஷன் தேவைப்படுது. இந்த பூவோட எக்ஸ்ட்ராக்ட் நெய்யில் இறங்கும் பொழுது மகா மருத்துவம் மகத்துவம் கொண்ட ஒரு திலத்தமாக மாறுகிறது. இப்படி இந்த செய்முறையில் பதப்படுத்தி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நாள் போகும். நல்ல காரியங்கள், முக்கியமான ஒரு பிஸ்னஸ் விஷயமாக போகிறீங்க, அந்த வெற்றி ஆக வேண்டும் நினைக்கிறோம் இல்லையா, அதை திலர்த்தமாக விட்டு போகலாம். இல்லைனா அதை கொஞ்சோண்டு எடுத்து கையில் நல்லா கையில் தேய்ச்சிட்டு போகலாம். அதே நெய் எடுத்து நம்ம நெஞ்சாங்க கூடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் கொஞ்சமாக எடுத்து தடவிட்டு போகலாம். இப்படி வாடை வசியமாகவும் இது பயன்படுது. ஸோ இது ஒரு மெத்தட். இதே பூவை காலையில் எழுந்திரிச்சு நல்லா கொதிக்கிற தண்ணியில், நல்லா தண்ணி கொதிச்சிருக்கணும். இந்த பூவை நம்ம காஞ்சிருந்தாலும் சரி இல்லை ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் சரி ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். இப்போ நிறையா கிடைக்குது, ஆர்கானிக்காகவும் கிடைக்குது, நல்ல நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்குது, இல்லை ஆன்லைன்லேயும் கிடைக்குது. இந்த பூ காஞ்ச பூவாக இருந்தாலும் சரி இல்லை லைவாக இருந்தாலும் சரி அதை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு மூடி வச்சிடணும். நல்லா கொதிக்கிற தண்ணியில் போடும்பொழுது அதோடய எக்ஸ்ட்ராக்ட்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இவ்வளோ இறங்கிடும். அந்த தண்ணியை பூவெல்லாம் எடுத்து போட்டு தண்ணியை காலையில் குடிச்சிக்கிட்டு வந்தோன்னு கேட்டிங்கன்னா உடல் ஆரோக்கியம், ஹார்ட்டுக்கு நல்லது, லிவருக்கு நல்லது, நீங்கள் மிகப்பெரிய ஒரு அழகான ஒரு சுகரெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இது ஒரு மருத்துவமாக இருக்குது. இதுவும் உண்டதின் ரகசியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய வசியமாகும். அதாவது சொல்வாக்கு செல்வாக்குன்னு சொன்னோம் இல்லையா, நமக்குன்னு ஒரு ஆறா பெருக்கத்தை உருவாக்கக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா இந்த சங்குப்பூ. ஸோ இந்த மாதிரி டீயாகவும் குடிச்சிட்டு அதை நெய்யிலையும் அழகாக நம்ம பதப்படுத்தி வச்சுக்கிட்டோன்னு கேட்டிங்கனாக்கா மிகப்பெரிய உயரத்திற்கு நம்மை கொண்டு செல்லும். அதான் சொல்வாக்கு செல்வாக்கு. இது நெத்தியில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து என்ன விஷயத்தை சொல்கிறோமோ நடக்கும் நினைக்கிறோமோ அதெல்லாம் நடக்கும். தெய்வீக 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 சிந்தனையோடு சரணாகதியோடு நல்ல விஷயத்துக்கு மட்டுமே இது பயன்படும், கெட்ட விஷயத்துக்கு இது பயன்படவே படாது. ஏன்னா இறையருளால் இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு அதிசய அற்புதம் திலர்த்தம். இது வந்து ஒன்லி ஃபார் பிஸ்னஸ் வாழ்க்கையில் நல்லபடியாக போகிறதுக்கு மட்டும்தான் இந்த திலர்த்தம் உதவும். சரி, இது ஒன்று. நம்ம காலையில் குடிக்கிறோம்ல டீயா வெறும் வயிற்றில், அது பார்த்திங்கன்னா நம் உடல் சுத்தமாகும், அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையும் சுத்தமாகும். வியாபாரம் நம்ம போய் பேசும்பொழுது, நம்ம ஒரு வியாபாரம் பண்ணுற இடத்துக்கு போகிறோம், பிஸ்னஸ் பண்ணுற இடத்துக்கு போய் வைக்கும்பொழுது நம்ம ஆறா பெருக்கம் இருக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கும். நல்ல சர்க்கிள், நல்ல நண்பர்கள், நல்ல ஒரு வைப்ரேஷன், பாசிட்டிவ் வைப்ரேஷன் மட்டுமே நம்மளை சுற்றி எப்பொழுதுமே இருக்கும். ஸோ துஷ்டங்கள் கெட்டது எதுவுமே நம்ம பக்கத்தில் நிற்காது, இருந்தாலும் ஓட ஓட விரட்டி கொள்ளும். ஆக வாழ்க்கை பளபளப்பாகும் இல்லையா. அதனால தான் மருத்துவ மகத்துவமாகவும் இந்த சங்குப்பு மிகவும் உறுதுணையாக இருக்கும். இதை அந்த காலத்தில் பயன்படுத்தி வெற்றி கொண்டார்கள். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.